வெல்கம் டு அவர் கிறிஸ்பி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரசமலை. வாங்க அது எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட், வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. லிட்டர் ஆவின் பால் எடுத்திருக்கேன். இப்ப இதை வந்து நம்ம காச போறோம். இப்ப ஸ்டவ்ல வச்சு நம்ம பாலை காசிடலாம். பால் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். கொஞ்சம் பொங்கி வர ஸ்டேஜ்ல நம்ம லெமனை பிழிஞ்சு விடணும். பாருங்க, நான் வந்து ஒரு லெமன் எடுத்திருக்கேன். அத வந்து ஒரு இதுல பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் மட்டும், அந்த சீட் எல்லாமே எடுத்துடணும். வெறும் ஜூஸ் மட்டும்தான். லெமன் ஜூஸ பிழிஞ்சு எடுத்தாச்சு. இப்ப இதுல வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் வாட்டர் இதுல ஆட் பண்ணிக்கிறோம். நீங்க லெமன் ஜூஸ்க்கு பதிலா வினிகர் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் பொங்கற ஸ்டேஜ்ல இதை நம்ம ஆட் பண்ணோம்னா அது வந்து பால் வந்து திரிஞ்சிடும். பாருங்க, பால் வந்து ஓரளவு கொஞ்சம் காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்துக்க இந்த லெமன் ஜூஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்பதான் அது வந்து பால் திரிய ஆரம்பிக்கும். ஜஸ்ட் கிளறி விட்டுக்கலாம். பாருங்க, நம்ம ஆட் பண்ண உடனே அப்படியே திரிய ஆரம்பிக்குது. பாருங்க, பால் வந்து நல்லாவே திரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வெடிக்கட்டி தனியா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்க போறோம். சுத்தமான கிளாத் எடுத்துக்கணும். நம்ம திரிஞ்ச பாலை இதுல ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போறோம். பாருங்க, இது வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சு நல்லா நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த தண்ணியை வந்து நம்ம பேஸ் பண்ண வேண்டாம். இது வந்து நம்ம எதனா குழம்பு எதனா செய்யறதுக்கு, குருமா அந்த மாதிரி வைக்கிறதுக்கெலாம் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்கு, நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் இந்த தண்ணியை. இப்போ இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி நம்ம வாஷ் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா நம்ம அது லெமன் ஜூஸ் இது போனால அந்த ஃப்ளேவர் தான் இதில் இருக்கும். ஃபுல்லாக நம்ம கை சூட பொறுக்கிற அளவுக்கு இதை வந்து நல்லா நம்ம பிழிஞ்சு விடணும். பாருங்க, நல்லா பிழிஞ்சு விடணும். நல்லா பிழிஞ்சி விட்டுட்டு ஒரு 45 மினிட்ஸ் இதை அப்படியே விட்டுட்டிங்கனாக்கா இதுலேயே தண்ணி ஃபுல்லாகவே அது அப்படியே இறங்கிடும். 45 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். மாதிரி ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதில் 1 லிட்டர் பால் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பால் ஆட் பண்ணிட்டோம். பால் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இதை வந்து ஒரு ஒர்க்கிங் பிளேஸில் இதை எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா பெசியணும். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா நம்ம பெசியிறோமோ நல்லா சாஃப்டாக இருக்கணும். நல்லா அதை பெசிஞ்சு நம்ம இது பண்ணணும். நல்லா செம சாஃப்டாக பெசியணும். நல்லா இப்படி இழுத்து இழுத்து விட்டு பெசிஞ்சுக்கலாம். நல்லா இப்படி இழுத்து இழுத்து விட்டு பெசியணும். நான் ஃபுல்லாக பெசிஞ்சுட்டு காட்டுறேன் நான் எப்படி இருக்கேன்னு. பாருங்கள், நல்லா பெசிஞ்சு எடுத்துட்டோம். இப்போ வந்து இதை குட்டி குட்டியாக நம்ம இந்த மாதிரி நல்லா இப்படி கையில் நல்லா இப்படி உருட்டிட்டு நம்மளுக்கு பிடிச்சமான ஷேப்பில் நம்ம இது பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் இது மாதிரி தட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ரொம்ப விரிசல் இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப தட்டி எடுத்துக்கலாம். நெத்தில தட்டி எடுத்துக்கிறேன். பாருங்க, பால் கொஞ்சம் சூடாயிடுச்சு. இப்போ வந்து நான் அதில் தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கிறேன். அது இந்த மாதிரி பவுலில் நான் 1 பவுல் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுக்கோங்க. சுகர் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். இப்போ இதில் நான் 1 பிஞ்ச் ஆஃப் ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா கடைங்கள்லாம் வந்து எல்லோ கலர் ஆட் பண்ணுவாங்க. சும்மா லைட்டாக 1 பிஞ்ச் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுக்க நட்ஸை இதில் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பாதாம் பிஸ்தா ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்க, இது நல்லா கொதிக்குது. இது வந்து ரொம்ப திக்னஸ் ஆகணும்லாம் கிடையாது. இது நல்லா கொஞ்சம் ஓரளவு திக்னஸ் கொடுத்தா போதும். பாருங்க, இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நான் காட்டுறேன் பாருங்க.
இது அரைச்சினா இன்ன கூட கொஞ்சம் திக்னஸ் ஆகும். அதனால இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் கடாய் எடுத்துர்க்கேன். நான் வந்து இந்த மாதிரி ஒரு பவுல்ல ஒரு அரை பவுல் சக்கரை எடுத்துர்க்கேன். அரை பவுல் சக்கரைக்கு நான் 1/2 கப் தண்ணி இதில ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி இதில ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஜஸ்ட் அது கலந்து எடுத்துக்கலாம். ரொம்ப அப்படியே அந்த பாகு பதத்துக்கு அந்த கம்பி பதம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் சுகர் சிரப் வந்து கரைஞ்சா போதும். பாருங்க சக்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி இருக்கிற நம்ம ஒன்றுனா இதில் ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பார்த்துக்கோங்க. பாருங்க எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ இதை வந்து ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் வச்சு விடலாம். பாருங்க ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டு இன்னும் ஒரு 2-2 ஒரு 3 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். பாருங்க இது நல்லா குக் ஆயிடுச்சு. பாருங்க எல்லாமே நல்லா பெருசு பெருசாக நல்லா வெந்து நல்லா இவ்வளோ பெருசு பெருசாக வந்திருக்கு பாருங்க. இப்போ இதை வந்து நம்ம எடுத்து அந்த ரப்பரியில் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க நான் ஒன்று மட்டும் நான் எடுத்து காட்டுறேன். நல்லா சாஃப்டாக இருக்குது இது. நல்லா எல்லாத்தையும் நம்ம அந்த எடுத்து அதில் போட்டுக்கலாம். பாருங்க நான் வந்து ஒரு பாத்திரத்தில் அதை ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து அந்த இதுவை நம்ம இதில் ஒன்று ஒன்றா இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப அப்படி சாஃப்டாக இருக்குது, உடையாத மாதிரி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிலர்லாம் வந்து இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஐஸ் வாட்டரில் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் போடுவாங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அப்படின்றதுனால. பட் ஆனால் நமக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. நம்ம அந்த அளவுக்கு அதை நம்ம பிசைஞ்சு எடுத்துருக்கோம். அதில் நம்ம அப்படியே நம்ம டைரெக்டாகவே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குது, அவ்வளோ ஊறுதோ அவ்வளோ நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும். நான் 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன். நீங்கள் 4 ஹவர்ஸ் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இது எடுத்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக, எவ்வளோ சாஃப்டாக, எவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள் இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.